செவத்துல பொச்சுக்கு முட்டை கொடுத்துட்டு அப்படின்னு பயிருமே. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவன் நம்ம டாடியில இருந்து சொல்லிடணும், அதுக்கப்புறம் கத்தையை கழுவிக்கலாம். கப்பு நாய், நீ சொல்றது படி பார்த்தா பீப்பு சந்தாட கடைசியா போடணும். அதான சொன்ன, என்னத்த சொன்ன, கால்பட் மாடியில தானே கடைசியா இருக்கு. பண்றேன் தான் சிக்கன் தான் காட்டு கூட்டு வரல. இங்க எப்படி இருப்பான் காட்டுக்குள்ள போவோம். காட்டுக்குள்ள என்ன வேலை செய்யறதுல வருவான். அவன் முன்னாடி வந்தாலும் பசங்க வர்றா உனக்கு காட்டுக்குள்ள போறோம் புரியுதா? ஆன பக்கம் நீ தெரியும். அதானே இப்ப சொல்லு, சிக்கன் இருக்கா சொல்லு, சிக்கன் இருக்கா சொல்லு, சிக்கன் எங்க இருக்கா? டேய் சிக்கோ, சிக்கோ, டேய் என்ன யோசனை? கவனத்தை இங்க வை. ஒருத்தனை கொள்றத பத்தி பேசுறோம், தக்கூஸ் போறத பத்தி இல்ல. போயிலேட்டா போன அப்படியே அந்த மெழுகுவத்தி எடுத்துட்டோம். திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். 60 ஏக்கர் ரப்பர் தோட்டம், நடுவில் ஒரு பெரிய வீடு, அதுக்குள்ள ஒரு அழகான சத்தியம், சாரி பெருத்த பிச்சு ஓட்டப்பி, அவனை தான் நம்ம போடுறோம். இதான் கரெக்டான நேரம், ரொம்ப கம்மியாக ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்கானுங்க. அடியாளுங்களும் அங்கே இங்கே 5-6 பேர் தான் இருக்கானுங்க. ராத்திரி முழுக்க செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு டயர்டாக வேறு இருப்பானுங்க. அவனுக்கு ஷிஃப்ட் முடியறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் நான் காஞ்சிராப்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். நடக்க ஆரம்பித்து கால் மணி நேரத்தில் பெருத்த பூச்சி வீட்டுக்கு நான் இருக்கிற தோப்பில் வந்து சேர்றேன். அந்த டைமில் பெரிய அண்ணன் மிஸ்டு கால் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் 200 அடி காட்டுக்குள்ளே வருவோம். காட்டுக்குள்ளே தூ மூஞ்சல் சிறப்பு தண்ணியும் காவலுக்கு இருப்பானுங்க. என் கையில் இருக்கிற வெப்பனை வச்சு அவனுங்களை பின்னாடி இருந்து ஆஃப் பண்ணுவேன். அப்போது நம்ம பொருள்லாம் பிடிக்க வச்சுருந்தோம்ல ஒரு இடத்துல, அங்கே வந்து நான் உன்னை மீட் பண்ணுவேன். நீ வந்து நம்ம ஒரு வாரமாக பதுக்கி வச்ச பொருளை மம்முட்டியால் தோண்டிட்டு இருப்பேன், நான் உன்னை ஹெல்ப் பண்ணேன். செத்து போனத்து மூஞ்சோட வெப்பன் எடுத்து நான் நெருப்பும் குணையும் குளிமுக்கணையும் டேக் ஆஃப் பண்ணுவேன். பொருள் கிடச்சதுக்கு அப்புறம் 6 நாள் சுவாசம் நிற்கிற மாதிரி வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே அங்கே அங்கேனு வச்சுட்டு தூ மூஞ்சி எனக்கு, குணம்பாடி எனக்கு, டாக்டிஸ் குசி எனக்கு. டாக்டிஸ் குசுவை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை தூக்கி அவன் மேலே போட்டுருணும், ஏன்னா அவனை நேரடியாக நம்மளால் மோத முடியாது. டாக்டிஸ் குசுவுக்கு அவன் பெரிய பர்சனாலிட்டி விட அந்த நேரத்துல എൻ്റെ ഒരു 12 ചെരുപ്പുണ്ട്, അത് ഞാനും 4 ലിറ്ററും കൂടെ വന്നിട്ട് എൻ്റെ വായിലേക്ക് എൻ്റെ ബാക്കിലൂടെയും ഫ്രണ്ടിലൂടെയൊക്കെ കയറ്റും. പിന്നെ പറയേണ്ട ആവശ്യമില്ലല്ലോ. ഞാൻ പിന്നെ അടുത്ത് അടുത്തേക്ക് വരണം, കാല് പിടിച്ച് കൊണ്ട് വരാം. ഏഹ് ഇന്ന് എത്ര ആണ് ഞാൻ പറഞ്ഞത്? എനിക്ക് താക്കോൽ കണ്ടില്ല പോയത്. എത്ര സ്ട്രോബെറി ഫ്ലേവർ? உனக்கு அத்தனை பேர் இருக்கானுங்க, நம்ம 3 பேர் தான் இருக்க முடியுமா? நம்ம அப்பாவுக்காக இதை செஞ்சுதான்டா ஆகணும். காட்டுக்குள்ளே போயிட்டு 3 பேரும் திரும்பி வரமோ இல்லையோ, வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும். நம்ம இது எல்லாத்தையும் சமத்தத்துக்கிட்டோம்னா சந்தோஷமா பேரின்பத்தோட பெருத்த பச்சு ஓட்டப்பிய